கீழே மட்டும் லைட்டா சீவி விடு, தலையை மேலாப்புல சீவி விட்டு கொண்டே போட்டு விட்டுருப்பீங்க. இவ்வளோ ஹேர் வச்சுட்டு யாராவது கொண்டை போட்டு இப்படி கவர் பண்ணிட்டு இருப்பாங்களா பாட்டி? இவ்வளோ ஹேர் எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ பண்டா பண்ணுவேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி சரி, ஹேர் ஸ்டைலு மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏ அபி, வீட்டுக்குள்ள ஷெல்ஃபில் நான் புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தியா? நீ இப்போ பாட்டியோட ஒன்னா போயிட்டு பாட்டிக்கு அந்த புது ட்ரெஸ் போட வச்சு கூட்டிட்டு வா, சரியா? என்னடா சொல்ற, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா மேக்கப்ங்கறீங்க, புது ட்ரெஸ்ங்கறீங்க, என்னடா பண்றீங்க? பாட்டி, இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேக்கணும், சரியா? போயிட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வாங்க, போங்க. சரி அபி, இப்ப நீ வரியா? அம்மா, பாட்டி ட்ரெஸ் மாத்தறதுக்கு போயிட்டாங்க, அதுக்குள்ள நம்ம இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஏ பிள்ளைங்களா, பிங்கி என்ன அவனோட மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுக்கோ, சரியா? சீக்கிரமா இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணணும்ப்பா. சீக்கிரம் சீக்கிரம் குயிக்கா எல்லாரும் வேலை பாருங்க. ஓகே தர்சன், நான் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் என்னோட பேக்ல நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏய் பிரியா, இங்கே பாத்தியா என்கிட்ட எவ்வளோ மேக்கப் திங்ஸ் இருக்குன்னு? இதில் ஒன்னாச்சும் உன்கிட்ட இருக்கிறேன். ரொம்ப தேவையில்லாமல் நீ அபிக்கு சேர்ந்துக்கிட்டு என் கூட பேசிட்டு வராது, சரியா? ஏய் பிங்கி, இதெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, ஒன்றை மட்டும் இருக்குன்னு நினச்சிக்காது. எங்கள் வீட்டிலலாம் நான் மூணு பேக்ல வச்சுருக்கேன், போதுமா? ஓகே ஓகே, ரொம்ப பண்ணாதீங்க. எங்கள் கிராணி ஃபங்க்ஷன்னாலும் நான் பேசாமல் இருக்கிறேன். ஓகே, என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக்ல எடுத்து வச்சுட்டேன் தர்சன்.